ஒரு நல்ல புத்தகம் 100 ஃப்ரெண்ட்ஸுக்கு சமோன்னு வாங்க, ஒரு நல்ல புத்தகம் 100 நண்பர்களுக்கு சமோன்னு சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட இந்த உலகத்துல எத்தனையோ புக்கு வாங்கலாம்னு சொல்லி உங்களுக்கு ரெக்கமெண்ட் சஜஸ்ட்லாம் பண்ணியிருப்பாங்க, ஆனா வாங்கவே கூடாதுன்னு என்னைக்காவது யாராவது சொல்லியிருக்காங்களா? ஆமாங்க, வாங்கவே கூடாத சில அமான விஷயங்கள் இறந்த ஒரு 3 புத்தகங்களை பத்தி தான் இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு உண்மையாகவே யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். வாங்க, நம்ம இந்த வீடியோல நம்ம முதல் புத்தகத்தை பார்க்கலாம். இந்த வீடியோல நம்ம முதலா பார்க்க போற புத்தகம் தி பிக் பேக் புக் அப்படின்ற ஒரு டெவில்ஸ் பைபிள் பத்தி தான் பார்க்க போறோம். இத கோடக்ஸ் கிகாக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இது 3 அடி உயரமும் கிட்டத்தட்ட 75 கிலோவும் சேர்ந்தது. இந்த ஒரு பைபிள் ரொம்பவும் அமானுஷ்யமானது. உலகத்திலே பெரிய ஒரு கோஸ்ட் பைபிள்னா அது இதுதான். கிட்டத்தட்ட ரொம்பவும் பெருசா இருக்கும். உங்களுக்கு இந்த சைட்ல இமேஜ் காமிக்கிறேன். இந்த ஒரு புக்கை இப்ப ஸ்வீடன் நாட்டில் உள்ள நேஷனல் லைப்ரரியில வச்சிருக்காங்க. இது எதுக்காக அவ்வளவு பத்திரமா பாத்துக்கிறாங்க, இது ஏன் டெவில்ஸ் பைபிள் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்கன்னா, 13வது செஞ்சுரியில செக்யூலியர் அப்படின்ற நாட்டில் ஹெர்மன் ஹெர்மிட்டஸ் அப்படின்ற ஒரு துறவி இருக்காருங்க. அந்த ஒரு துறவி என்ன பண்றாரு பாத்தீங்கன்னா, அவர் ஒரு திருச்சபையில இருக்கார். அந்த ஒரு திருச்சபையில இருந்துட்டு நல்ல காரியம் பண்றதுக்கு பதில நிறைய பாவமான காரியங்கள் பண்றாரு. இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்த அங்க இருக்கிற ஜனங்க ஒரு பெரிய ஆள்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. அந்த சர்ச்சிலே இருக்கிற ஒரு பெரிய ஆள் அவர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, சில மந்திர தந்திரங்கள்லாம் சொல்லி ஒரு அவரை உயிரோடைய ஒரு செவரை எழுப்பி அங்க ஃபுல்லா அடைக்கலான்ட்டு பிளான் பண்ணி செவரை கட்ட ஆரம்பிக்கிறாங்க. அவங்க உயிரோட தான் அந்த ஹெர்மன் வந்து உள்ள இருக்காரு, அந்த பாவம் செஞ்சவர். அப்படியே செவரை அப்படியே பொறுமையா கட்டுறப்ப, எனக்கு இன்னும் சான்ஸ் கொடுங்க, நான் இனிமேல் எந்த தப்பும் செய்ய மாட்டேன் அப்படின்னு கத்துறாரு, போராடுறாரு. சரி, கடைசி ஒரு சான்ஸ் கொடுக்கலான்னு சொல்லி இவரோட ஒரு பெரிய துறவின்னு வச்சுக்கோங்களேன், அவர் என்ன சொல்றாருன்னா, இன்னைக்கு ஒரு நாள் நைட்டு தான் உனக்கு டைமு, இந்த ஒரு நாள் ராத்திரியில நீ வந்து அறிவு சார்ந்த ஒரு விஷயத்த நீ ஒரு புக்கா எழுதி தரணும், அதுதான் நீ செஞ்ச தப்புக்கான ஒரு தண்டனை அப்படின்னு சொல்லி தராங்க. அதாவது இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய ஆளா இருந்தாலும் ஒரு நாள் நைட்ல புக் எழுதவே முடியாது. அதுவும் அந்த காலத்துல எல்லாம் போன் கூட இருக்காது. இப்ப நம்ம கூகுள்ஸ பார்த்து ஆன்சர் எடுக்கிற மாதிரி, சாட் ஜிபிடி யூஸ் பண்ற மாதிரி, அப்படிப்பட்ட அந்த ஒரு காலத்துல 13வது செஞ்சுரியில இப்படி ஒரு தண்டனைய அந்த ஒரு பாதிரியார் தரப்ப இவங்க எப்படி முடிக்கிறதுன்னு தெரியாம இந்த ஹெர்மன் ஹெர்மிட்டஸ் அப்படி என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா, புக்கு எழுதுறப்ப சில அமானிய விஷயங்களுக்குள்ள போறாரு. அதாவது ஒரு சாத்தானை வந்து இவர் வந்து கூப்பிட்டு, எனக்கு இது மாதிரி உதவி வேணும், அது மட்டும் இல்லாம எனக்கு நிறைய பிரச்சனை இருக்கு, நீ உள்ள வந்துரு அப்படின்னு சொல்லி ஒரு ஒப்பந்தம் போட்டுக்கிட்டு அந்த ஒரு புக்கு முழுக்க முழுக்க சாத்தானால் எழுதப்பட்டது. அப்படி அந்த சாத்தானால் எழுதப்பட்ட அந்த ஒரு புக்கு தான் தி டெவில்ஸ் புக்கு. இந்த ஒரு டெவில்ஸ் புக்கை இப்ப ஹேண்ட் ரைட்டிங் பார்ப்பாங்கல்ல, இப்ப நம்ம எல்லாம் ஸ்கூல்ல மாத்தி எழுதிடுவோம், காலேஜ்ல மாத்தி எழுதினா ஹேண்ட் ரைட்டிங் வேற மாதிரி இருக்குன்னு பார்ப்போம்ல. ஆனா அந்த சாத்தான் முழுக்க முழுக்க எழுதினது மனுஷங்களோட உண்மையான ஒரு கையெழுத்து மாதிரியே தான் இருக்கும். இந்த ஒரு புக்கில் அறிவு சார்ந்த விஷயங்கள் மட்டும்தானே இருக்கும், ஆனால் அது மட்டும் இல்லாமல் நிறைய மாந்திரிக விஷயங்கள் கூட இந்த ஒரு பைபிளில் இருக்கு. இந்த டெவில்ஸ் பைபிள் இப்போ வந்து ஸ்வீடன் நாட்டில் நேஷனல் லைப்ரரியில் இருக்கு. இந்த ஒரு வீடியோ நம்ம ரெண்டாவதாக பார்க்க போகிறது பிளாக் ஐஸ். அதாவது 2019 கிட்டத்தட்ட 300 வருஷமாக ஐஸ்லாண்ட் அப்படின்ற ஒரு நீர்ப்பகுதியிலிருந்து ஒரு பெரிய கப்பல் அழிஞ்சு போன ஒரு கப்பலில் ஒரு பெரிய பாக்ஸை கண்டுபிடிச்சி அந்த பாக்ஸ்லேருந்து ஒரு புக் எடுத்து பார்க்குறாங்க. ஆனால் அந்த ஒரு புக்கு ரொம்ப மக்கி போய் கிடக்குது. ஆனால் அது ரொம்ப அழிஞ்சு போகிற நிலமெல்லாம் இல்லை, எப்படியோ எடுத்து அதை யூஸ் பண்ணுற அளவுக்கு இருக்கு. ஆனால் ஐஸ்லாண்டில் ரொம்ப பேர் ரொம்ப வருஷமாக தேடுற ஒரு புக்கு தான் ரொம்பவும் பெரிய ஒரு பிளாக் மேஜிக்கான புக். இந்த ஒரு புக்கு பேரு ரவுட் ஸ்கின்னா அப்படின்ற ஒரு புக்கு. இதை எழுதியவர் வந்து காட்ஸல் நிக்கோலர்சன் அப்படின்ற ஒருத்தரால் எழுதப்பட்டிருக்கு. ஒரு பெரிய மாந்திரிய பிளாக் மேஜிக் புக்கு. அந்த ஒரு புக்கில் என்னென்ன எழுதியிருக்குன்னா, இறந்து போனவங்களை எப்படி எழுப்புறது, அது மட்டும் இல்லாமல் நிறைய ஆவிங்களை எப்படி அவங்களை வந்து அவங்க கண்ட்ரோல் பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் இந்த உலகத்தையே ஆள்றதுக்கு சில அந்த பெரிய பெரிய ஆவிங்கள்லாம் தேவையில்ல, அந்த மாதிரி ஆவிங்களை எப்படி தன் கைக்குள்ளே வச்சுக்கிறது அப்படின்ற ஒரு பெரிய மந்திர புக்கை ஒருத்தவர் ஒரு சூனியக்காரர், அந்த சூனியக்காரர் பேர் தான் இப்போ கொஞ்சம் சொல்லலாம், காட்ஸல் நிக்கோல்சன் அப்படின்னு அவர் வந்து இது எப்படியெல்லாம் பண்ணலாம்னு சொல்லி ஒரு பெரிய ஒரு புக் எழுதுறாரு. ஆனால் அந்த புக் எழுதி முடிக்கிறதுக்குள்ள அவரோட கதை முடிஞ்சு போயிடுது, அவரும் இறந்து போயிடுறாரு. அவரை ஒரு எல்லாம் சவப்பெட்டியெல்லாம் பண்ணி அதை புதைக்கிறாங்க. புதைச்சி எங்கே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய ஒரு ஸ்கூலுக்கு பக்கத்தில் வைக்கிறாங்க. இதை வந்து ஒரு விஷயத்தை கேட்டுட்டு கிட்டத்தட்ட 1520 வருஷத்தில் லூஃப்டர் அப்படின்ற ஒருத்தர் வந்து, அவரும் ஒரு சூனியக்காரர் தான், சூனியத மந்திரம்லாம் கற்றுக்கிட்டு இருக்காரு. அவர் இறந்து போய் கொஞ்சம் சில வருஷங்கள் கழிச்சு 1520 வருஷத்தில் இந்த லூஃப்டர் வந்து அவரோட அந்த சமாதியை பிரித்து, அப்புறம் அந்த ஆவி ஒன்று வருது அந்த இடத்துல, அதுதான் அந்த நிக்கோல்சனோட ஆவி. அந்த ஆவி கிட்ட வந்து இப்படி கேட்குறாரு, இந்த மேஜிக்லாம் நான் எப்படி யூஸ் பண்ணணும், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும், எனக்கு அந்த புக்கு வேணும் அப்படின்னு சொல்லி ஏதோ இவரும் மந்திரம் பண்ணி கேட்குறப்ப அந்த ஒரு ஆவி வெளில வந்து
அப்படியே ஒரு இது எடுத்துட்டு அந்த புக் எடுத்து இவன் கையில கொடுக்குது. லூஃப்டர் கையில இப்ப புக் வந்துருச்சு. அந்த நேரத்துல இதெல்லாம் தூரத்துல இருந்து ஒரு ஆள் பாத்துட்டு இருக்காங்க. பக்கத்துல வர சர்ச் எல்லாம் இருக்கு. அதனால அவங்க ஒரு பெல் அடிச்சோடனே அந்த சர்ச்ல இருக்கிற ஜனங்க அந்த ஸ்கூலு எல்லாம் அப்படியே வந்துடுறாங்க. ஆனா நைட்ல தான் போனாங்க. சர்ச்ல ஏதோ மந்திர மாதிரி பண்ணி சர்ச்சில் எப்பயுமே வந்து ப்ரேயர்ஸ் எல்லாம் நடக்கலாம். அந்த நேரத்துல பெல் அடிச்சோடனே டக்குன்னு எல்லாரும் வரப்ப இந்த ஒரு ஆவியும் கொஞ்ச நேரத்துல மறைஞ்சு போச்சு. லூஃப்டர்ன்ற ஒரு ஆளு அப்படியே பக்கத்துல இந்த ஐஸ்லாண்டோட ஒரு பெரிய கடல், அந்த ஐஸ்லாண்ட் கடல்ல போயிட்டு இருக்கப்ப அவன் அப்படியே போட்ல தப்பிச்சு போறான். அந்த போட்ல தப்பிச்சு போறப்ப டக்குன்னு ஒரு பெரிய கையை வந்து அந்த போட்டை மடக்கி உள்ள எடுத்துருது. அப்ப அந்த லூஃப்டரும் உள்ள போயிடுறான். அந்த ஒரு புக்கும் ஐஸ்லாண்ட் உள்ள போயிடுது. அப்படி அந்த ஐஸ்லாண்டுக்குள்ள போன ஒரு புக்கை தான் ரொம்பவும் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த புக்கு யார் கையிலயாவது கிடைச்சதுதான் ரொம்பவும் பெரிய ஆபத்து. ஆனா இப்ப வரைக்குமே கிடைக்கலன்ற ஒரு நியூஸ் தான் நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த ஒரு வீடியோ நம்ம மூணாவதா பார்க்கப்படுது கோஸ்ட்லி காஸ்பல். எல்லாருமே ஜீசஸ் பத்தி கேள்விப்பட்டிருப்போம். ஜீசஸோட பைபிள், அந்த ஒரு பைபிள்ல அந்த ஒரு எப்படி ஜீசஸ் நம்மளுக்கு நல்ல விஷயங்கள்ல சொல்லி பரப்புறாங்களோ அதே மாதிரி கோஸ்ட்லி காஸ்பல்ன்றது இந்த ஆவிகள் சைத்தானோட ஒரு ரூல்ஸ எப்படி வந்து பரப்புறதுக்கான ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது ஒரு கோஸ்ட் பைபிள்னு வச்சுக்கோங்க. அப்படிப்பட்ட ஒரு பைபிள்ல தான் இப்ப நம்ம பார்க்க போறோம். கிபி 1520 வருஷம் ஒருத்தர் வந்து இந்த புக் எழுதுறார். அந்த புக் எழுதுற ஒரு பேர் தான் ஹனரிஸ் ஆஃப் தியரிஸ் அப்படின்ற ஒருத்தர் இந்த ஒரு பிளாக் மேஜிக் புக் எழுதுறாரு. இந்த ஒரு புக்கை எழுதுறது மூலமா ஒரு பெரிய எப்படி சொல்றது ஒரு பெரிய தீய சக்தியை அடக்கிறதுக்கான ஒரு சில விஷயங்கள்லாம் இருக்கு. எப்படின்னா லூசிஃபர்ன்ற ஒரு பெரிய அமானுஷ்ய விஷயம் கிட்டத்தட்ட ஒரு ஆவின்னு வச்சுக்கோங்க. லூசிஃபர்ன்ற ஒரு பெரிய ஆவிய எப்படி எழுப்புறது அது எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்றது அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் இருக்காங்க. அப்படி ஒரு ப்ராசஸ் பண்ணப்பட்ட ஒரு புக். அது மட்டும் இல்லாம இந்த போ பாண்டவர்கள்னு வாங்க அவங்க எப்படி கரெக்ட் பண்றது, அதாவது இந்த ரொம்ப அவங்க ரொம்ப இதா இருப்பாங்க, ஜெனியூனா இருப்பாங்க, அவங்கள எப்படி அதாவது தப்பான வழியில கொண்டு போய் அவங்க சொல்ற மாதிரி கேட்க வைக்கிறது அப்படின்னு சொல்லி எல்லாமே இந்த ஒரு விஷயத்த எல்லாமே இந்த ஒரு காஸ்பல் புக் அதாவது கோஸ்ட்லி காஸ்பல் புக்ல எழுதப்பட்டிருக்கான். அப்படிப்பட்ட ஒரு புக்கு ஒரிஜினல் புக்கு இப்போ வரைக்குமே யாருக்குமே கிடைக்கல. ஆனா இதோட நிறைய அதாவது அந்த விஷயத்தெல்லாம் நம்ம கேட்கறோம். இதை கேட்டு சில பேர் எழுதி அப்படிப்பட்ட நிறைய காப்பீஸான புக் வந்து சில இடத்துல வித்துக்கிட்டு தான் இருக்காங்க. வெளிநாட்டுல இதோட காப்பீஸ் எல்லாம் நிறைய வித்துக்கிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு விஷயமும் நமக்கு தெரியும். அப்ப இதோட ஒரிஜினல் புக் எங்க இருக்குன்னு பாக்குறீங்க, வேட்டிகன் அப்படின்ற ஒரு சிட்டி தெரியும்ல. அப்படிப்பட்ட ஒரு சிட்டி இல்ல, அந்த இடத்துல உள்ள ஏதோ ஒரு புனித ஸ்தலமோ ஏதோ ஒரு இடத்துல நிறைய மந்திரங்கள்லாம் போட்டு சில இடத்துல ஒளிச்சு வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு புக்கு மட்டும் யாருக்காவது கிடைச்சதுன்னா அது ரொம்பவும் பெரிய ஆபத்தாவே. நீங்க என்ன நினைக்கிறீங்க இப்ப இந்த ஒரு புக், இப்போ நம்மளுக்கு எல்லாமே ஒரு கேள்வி வந்திருக்கும், இப்படிப்பட்ட ஒரு புக்கு நம்ம கையில கிடைச்சா என்ன ஆகும்? கிடைச்சா கொஞ்ச நாள் வரைக்கும் சந்தோஷமா இருக்கும், கடைசி அந்த புக்கோட சேர்ந்து நம்மளும் ஒரு இடத்துல அடைஞ்சு போயிடுவோம், அழிஞ்சு போயிடுவோம். ஓகே, ஒரு சிந்திக்கான வீடியோ முடிஞ்சது. இந்த வீடியோவை பிடிச்சதை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம நம்மளோட வளர்க டெக்னாலஜி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இனிமேட்டு வர ஒவ்வொரு வீடியோலையும் நம்ம முகத்தை காமிச்சு தான் போடலான்ற ஒரு ஐடியாவில் இருக்கும். உங்களுக்கு என்ன இஷ்டம், நான் முகத்தை காமிக்கலாமா வேணாமா, இந்த ஒரு டாபிக் உங்களுக்கு பிடிச்சிருக்கா, வேற இன்ட்ரெஸ்டிங் டாபிக் தான், மறக்காம அதெல்லாம் கமெண்ட்ல சொல்லுங்க, நான் தெரிஞ்சுப்பேன். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க நம்மளோட சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இன்னும் சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். டாட்டா.